सृष्टि सृष्टुराज्ञा वहति विद्युत याहवि याचहोत्री ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व यामाहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवः ताभिः अष्टाभिः ईशः सो நம்ம வந்து அஞ்சாவது அங்கத்துல நிறுத்தினோம் லாஸ்ட் கிளாஸ் வந்து அந்த இது வரைக்கும் நிறுத்தினோம் महाभाग न अर्हसि एवं मंत्रयितुं तपोवन संवर्धितः अनभिज्ञोयं जनः कैतवस्य गौतमीनुடைய வாக்கியம் அதாவது கான்டெக்ஸ்ட் என்ன இங்க அப்படினா அவ வந்து she was trying to quote the incidents அன்னைக்கு நீ வந்து இதுக்கு வரும்போது தபோவனத்துக்கு வரும்போது அந்த ஒரு குட்டியான ஒரு மிருகம் இந்த மிருகம் வந்தது ஒரு மான் வந்தது மான் குட்டி அது வந்து உன் கையால சாப்பிடல ஆனா நான் கொடுத்த உடனே சாப்பிட்டது இதுதான் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் வந்து நரேட் பண்றா பண்ண உடனே என்ன பண்றாரு அப்படின்னா துஷ்யந்தனுடைய பதில் அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்திரீகளுக்கு சுபாவத்தோ இந்த மாதிரி நிறைய அவளுக்கு அந்த சம்பந்தத்துக்கு அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஏவ மாதிபிகி ஆத்ம காரிய நிவர்த்தினீனாம் அன்றுத்த வாங் மதுராதி மது தாராபிகி ஆக்ரிஷியந்தே விஷயினா எப்படி வந்து ஒரு தேன் பூல இருக்கிற தேனுக்கு வந்து ஒரு பிரமரமானது அட்ராக்ட் ஆறுதோ இழுக்கப்படுறதோ அது போல இந்த ஸ்திரீகளினுடைய மனசை இழுக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பேச்சுனால காமி ஜனங்கள் இழுக்கப்படுறா அப்படின்னு சொல்லி முடிச்சோம் அதுக்கு பதில் வந்து கௌதமி வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்கோ பிகாஸ் ஆசிரமத்துல தபோவன சம்வர்தித்தா அனபிஜ்ஞோயம் ஜனக கைத்தவசிய கைத்தவம்ங்கிறது வஞ்சனம் கிருத்திரிமமா பண்ற விஷயங்கள்ங்கிறது இந்த தபோவனத்துல பிறந்தவாளுக்கு வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அவளுக்கு அது வந்து ட்ரெயின் டு டூ சச் திங் அப்படின்னு சொல்றான் அமானுஷீஷு சந்திருஷ்யதே கிம் உத யாஹ பிரதிபோதவத்ய ப்ராக் அந்தரிக்ஷ கமனாத் ஸ்வம் அபத்ய ஜாதம் அன்யைஹி த்விஜைஹி பரப்ருதாஹ கலு போஷயந்தி சோ வந்து ஹே தாபச விருத்தே சோ அவ சொல்றாளோனும் தபோவன சம்வர்த்திதா சம்வர்த்திதானாம் சம்வர்த்திதா அனபிஜ்ஞோயம் ஜனக கைதவசிய அப்படின்னு சொல்றா சோ வந்து என்ன அப்படின்னா தபோவனத்துல வளர்க்கப்பட்டவாளுக்கு வி ஆர் நாட் யூஸ் டு சச் கைத்தவம் வஞ்சனத்துக்கு நாங்க வந்து வி ஆர் நாட் யூஸ் டு அப்படின்னு சொல்றதுக்கு பிரத்யுத்தரம் இவன் வந்து சொல்றான் என்ன அப்படின்னா ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்துவம் அமான் அதாவது ஸ்திரீகளுக்கு சுபாவத்தோ சொல்லி கொடுக்காம அவளுக்கு ஒரு நேச்சுரலி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அது வந்து மனுஷால இருக்கிற ஸ்திரீகள் மாத்திரம் கிடையாது அமானுஷிச்சு அப்படின்னா இந்த மனுஷியாதி வெதிரிக்தாசு வாகாதி வியவகார ரஹிதாசு அபி தாசு அதாவது எப்படி வந்து மனுஷாளுக்கு வந்து பேச முடியும் தே கேன் எக்ஸ்பிரஸ் தே கேன் ஷோ இட் இன் ஆக்ஷன் ஆனா மிருகங்களுக்கு அது முடியாது சோ அந்த மாதிரி இருக்கின்ற மிருகங்கள்ல இருக்கிற ஸ்திரீ மிருகங்களுக்கு கூட நேச்சுரலி அவளுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த மாதிரி மிருகங்களுக்கே அந்த மிருகஜாத்தியில பிறந்த ஸ்திரீ ஜனங்களுக்கே அப்படி ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னா நன்னா படிச்சவ ஒரு கண்வ ரிஷியினுடைய புத்ரி இவளுக்கு வந்து இருக்காதானே உங்களுக்கு எல்லாம் ஆர் நாட் ஓன்லி சகுந்தல வந்திருக்கிற கௌதமி எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு ஏன்னா சகுந்தல கௌதமி ரெண்டு பேரும் தானே அவளுடைய பாயிண்ட வந்து தேவர் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி இருக்க வாய்ப்புங்கிறது ஜாஸ்தி அதுக்கு வந்து என்ன அப்படின்னா லோகமா லோகத்துல ரொம்ப சாமான்யமான ஒரு உக்தியை கோட் பண்றார் என்ன அப்படின்னா இந்த பரபிருதங்கள் இருக்கே பரபிருதங்கள்ங்கிறது இந்த இது புறா பிஜியன்ஸ் அவைகள் வந்து என்ன பண்றது குயில் இல்லையா குயில் குயில் அந்த குக்கு அவைகள் என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியம் அவைகள் அந்த குயிலுடைய அம்மாக்கள் என்ன பண்ணும் முட்டையை போட்ட உடனே கொண்டு போய் காக்காவினுடைய நெஸ்ட்ல வச்சிரும் காக்காவும் கருப்பு குயிலும் கருப்பு இல்லையா காக்க கிருஷ்ணா பிக கிருஷ்ணா கோபேதா பிக காகையோ வசந்த காலைய சம்பிராப்தே காக்க காக்கா பிக பிகா இல்லையா சோ அதுதான் சோ அத அந்த அந்த மாதிரி அந்த பரபிருத்தங்கள் என்ன பண்ணும் தான் இட்ட முட்டையை கொண்டு போய் காக்காவினுடைய நெஸ்ட்ல வச்சுடுமா
காக்கா என்ன நினைச்சுக்கும், தன்னுடைய முட்டைன்னு நினைச்சுட்டு அதுக்கும் அதையும் பாதுகாத்துட்டு இருக்கும். ஆனா அந்த முட்டை உடச்சி ஹேச் ஆகி வெளில வரும்போது தான் தெரியும் இது தன்னோட குட்டியே இல்லைன்னு. சோ அந்த மாதிரி பிராக அந்தரிக்ஷ கவனாத்து ஸ்வம் அபத்தியஜாத்தம் அந்யைஹி த்விஜைஹி பரபிருதாக்கலு போஷயந்தி. பரபிருதாக அந்யைஹி த்விஜைஹி ஸ்வம் அபத்தியஜாத்தம் போஷயந்தி. எது வரைக்கும் அப்படின்னா பிராக் அந்தரிக்ஷ கவனாத்து, ஆகாசத்துல பறக்கிற வரைக்கும் அந்த குட்டிகளை வந்து அந்த காக்காவினுடைய ஒரு நெஸ்ட்ல போட்டு நைஸா வளர்த்துடுறது. அதுதான் இதனுடைய ஸ்லோகம். அன்வயம் இதுல அன்வயம் பார்த்தீங்கன்னா ஸ்திரீனாம் அமானுஷிஷு அபி அசிக்ஷித பட்டுத்வம் சந்திருஷ்யதே யஹ பிரதிபோதவத்யஹ கிம்முத பரபிருதாஹ ஸ்வம் அபத்தியஜாதம் அந்தரிக்ஷ கமனாத் பிராக் அன்யைஹி த்விஜைஹி பரிபோஷயந்தி கலு. சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்திரீனாம் அப்படின்னா ஸ்திரீனாம் மத்தியன்னு அர்த்தம், ஸ்திரீகளுக்கு நடுவுல என்ன அப்படின்னா அமானுஷிஷு அபி அசிக்ஷித படுத்துவம் சந்திருஷ்யதே. அமானுஷிஷு அப்படின்னா வாகாதி விவகார ரைதாசு அபி தாசு, அதாவது பசு பக்ஷிகள் அவைகளுக்கு வந்து பேச வராது, அவைகளுக்கு வந்து தான் நினைக்கிறது வந்து கையால காண்பிக்க வராது. ஒரு அளவுக்கு ட்ரெயின்டா இருக்கிற நாய்கள் வேணா பண்ணுமோன்மோ, அந்த சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்ற மிருகங்கள் பண்ணும், பட் ஸ்வபாவத்தோ அவைகளுக்கு வந்து நினைக்க தெரியாது, சிந்தனம் பண்ண தெரியாது நம்மள மாதிரி. சோ அப்படி இருக்கின்ற அமானுஷிஷு ஸ்திரீனாம் மத்தியே, அமானுஷிஷு அப்படி ஸ்திரீனாம் மத்தியே அசிக்ஷித பட்டுத்துவம் சந்திருஷ்யதே. நல்லா அவளுக்கு வந்து சிக்ஷனை கொடுக்கணுங்கிறதே இல்லை. அது அசிக்ஷித பட்டுத்துவம் அப்படின்னா சிக்ஷாம் வினாபி நைசர்கிகம் பாட்டவம் அப்படின்னா நேச்சுரலி தே ஹாவ் அன் இன்டெலிஜென்ஸ் இல்லையா. சோ அர்த்தாத் கைத்தவே கிமுத யாகா பிரதிபோதவத்தியா, அப்படி இருக்கும்பொழுது இவாளுக்கு நேச்சுரலாவே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும்பொழுது, நாட் ஓன்லி மனுஷாளுக்குள்ள மிருகங்கள் பட்சிகள் அதுல இருக்கிற ஸ்திரீ சமூகங்களுக்கு கூட சுவாவத்தோ நேச்சுரலி தரிசன நைசர்கிக பாட்டவம்ங்கிறது இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது யாகா பிரதிபோதவத்தியகா அப்படின்னா நல்லா படிச்சவாளுக்கு என்ன சொல்லும், ஹஸ்தபாத வாகாதி வியாபகார குஷலாகான்னு இருக்கும். சிக்ஷா சக்தியாச்ச மனுஷ்ய, சிக்ஷைய வந்து எடுத்துக்க கூடிய ஒரு சாமர்த்தியத்தோடு இருக்கின்ற மனிதர்களை பத்தி நம்ம என்னத்த சொல்ல முடியும். கிமுத என்னத்த சொல்றது அதுக்கு என்ன அப்படின்னா கிம் பரபிருதாகா ஸ்வம் அபத்தியஜாத்தம் அந்தரிக்ஷ கமனாத் பிராக்கு அந்யைஹி த்விஜைஹி பரிபோஷயந்தி கலு. என்ன அப்படின்னா பரபிருதாகா அந்த குக்கு இருக்கு பாருங்கோ அந்த பேர்ட்ஸ் குயிலு ஸ்வம் அபத்தியஜாத்தம் தன்னுடைய சந்ததி சமூகம் அவைகளை அந்தரிக்ஷ கமனாது ஆகாசத்துல அவைகள் வந்து அந்த பறக்கிற சக்தி வர வரைக்கும் அந்த கால பரியந்தம் என்ன பண்றது அப்படின்னா அந்யைஹி த்விஜைஹி பரிபோஷயந்தி கலு, அப்படியே அது பரிபோஷிச்சுட்டே இருக்கு. சத்ருல போட்டிருக்கார் பரிபோஷயந்தி கலு, அவைகள் வந்து பரிபோஷிச்சுதானே இருக்குன்னு இங்க இதுல போட்டிருக்கார் பரிபோஷயந்தின்னு இங்க அன்வயத்துல சத்ரு போட்டிருக்கார், ஆனா வந்து இதுல லட்ல காரம் தான் போட்டிருக்கார். சோ பரிபோஷயந்தி லட்டு தான். சோ பரிபோஷயந்தி மத்தவாளால பரிபோஷிக்கப்படுது. இங்க நம்ம சந்திரகலா அன்வயத்துலதான் வந்து யாகு பதில யாகாக்கு பதில யாக போட்டிருக்கார். ஆமா அந்யைஹி த்விஜைஹிங்கிற இடத்துல இந்த இடத்துல காகைஹி பரபிருதாஹ கோகில ஸ்திரியஹன்னு அர்த்தம் சரியா. ஸ்திரீ சாமான்ய விருத்தாந்த கதனேன இயம் கைதவே நிபுணா இது பிரகிருதார்த்த பிரதீதி அப்பிரஸ்துத பிரசம்சா அர்த்தாந்தரநியாச. ரெண்டு அலங்காரமும் இருக்கு. அதாவது சாமான்யமா லோகத்துல வந்து ஸ்திரீகளுக்கு ஸ்ரீநாம் அசிக்ஷித பட்டுத்துவம் அப்படின்னு சொல்றதுனாலேயே என்ன நீயும் கௌதமையும் சகுந்தலையும் இங்க பிரஸ்தாவிக்கிற இந்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நேச்சுரலி யுவர் இன்டெலிஜென்ட், அதனால இந்த மாதிரி கதை விடுறேள் அப்படிங்கறத பிரஸ்தூத்தமா சொல்ற. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அர்த்தாந்தரநியாசமும் இங்க இருக்கு. அர்த்தாந்தரநியாசம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஆமா நிமிஷம் ஸ்ரீநாம சிக்ஷித பட்டுத்துவம் அதுவும் வந்து சாமான்யமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பர்டிகுலரா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு அர்த்தாந்தரநியாசம் சரியா. பரபிருதாஹ இத்யனேன சகுந்தலாயாஹ ஸ்வம் அபத்யம் இத்யனேன பரதஸ்ய அன்யைஹி த்விஜைஹி சொரு சாரி ஸ்வம் அபத்யம் இத்யனேன பரதஸ்ய
அன்யைஹி த்விஜைஹி இத்யனேன மாரீச ஆசிரமவாசீனாம் முனீனாம் பிராக் அந்தரிக்ஷ கமாத் இத்யனேன தேவேந்திர பிரேஷிதம் பிரேஷித மாதலி சஹக்ருதஸ்ய ராஜ்ஞஹ ஆகமனாத் பூர்வம் இத்யர்த்தஸ்ய ச பிரதீத்யா மாரீச ஆசிரமே முனிபிஹி சம்ரக்ஷ்யமாணாயாஹ சபுத்ராயாஹ சகுந்தலாயாஹ ஸ்திதிஹி இந்திரலோகாத் பிரத்யாகமனகாலே ராஜ்ஞஹ தயா சம்சர்கஸ்ச இதி வக்ஷ்யமாணஹ கதாபாகஹ அபி அத்ர சூச்யதே. சோ இங்க வந்து இந்த பதங்களால என்ன வந்து வியஜ்யதே, இந்த பதங்கள் எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா, பரபிருதம், அப்புறம் வந்து முனிஜனம், அமானுஷி, இது இதனால என்ன அப்படின்னா பின்னாடி வரப்போற கதைங்கிறது இங்க சூச்சிக்கப்படுது படுறது சரியா. அமானுஷி அப்புறம் பரபிருதா, இதனால என்ன அப்படின்னா இவ வந்து அமானுஷியான, இப்போ ராஜா சொன்னது வேற, நான் சொல்ல போறது இன்னொன்னு. அமானுஷி அப்படின்னு சொல்றதுனால இவ வந்து அப்சர ஸ்திரீக்கு பிறந்தா மேனகாங்கிறது தியோத்தியதே. அதுக்கப்புறம் என்ன பரபிருதானா, அப்சர ஸ்திரீக்கு பிறந்தாலும் இவளை வளர்க்கப்பட்ட வளர்த்தது வந்து கண்வர். சோ இன்னும் வந்து பரபிருதா இந்த சகுந்தலையும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்வம் அபத்திய ஜாத்தம் அப்படிங்கறதுனால அது வந்து அது சகுந்தலாவை வந்து சங்கேதம் பண்றதாம். என்ன பார்க்க போற பரதனுக்காக? ஆமா ஆமா. சோ இதுல வந்து பிராக் அந்தரிக்ஷ கமனாத்து அப்படிங்கறதுனால இவளுக்கு ஜென்மம் கொடுத்துட்டு சகுந்தலையானவள் ஆகாசத்தை நோக்கி போயிட்டா அப்படிங்கறது ஒண்ணு. த்விஜைஹி அப்படிங்கறதுனால கண்வரிஷி அவருக்கு வந்து சங்கேதம் பண்றது. பட் இங்க ராஜாவினுடைய கதனம் என்ன அப்படின்னா ஸ்திரீ சாமானிய விற்த்தாந்த கதனேன் அது அது ஓகே. பரபிருதா இத்தியானே சகுந்தலாயாக ஸ்வம் அபத்தியம் சரியா, சாரி பரபிருதா இத்தியனேன சகுந்தலாயாக, பரபிருதாங்கிற ஒரு வார்த்தையினால, ஏன்னா சகுந்தலாவும் பரபிருதா கண்வரால வளர்க்கப்பட்டா அது ஒண்ணு. ஸ்வம் அபத்தியம் இத்தியனேன பரதஸ்ய தன்னுடைய புள்ள அப்படிங்கறதுனால பரதன்கிறவன் இண்டிகேட் பண்ணப்படுறான். அன்யைஹி த்விஜைஹி அப்படிங்கறதுனால பின்னாடி வரப்போற கதை, எனக்கே ஐம் நாட் எனக்கே நானும் படிச்சது இல்ல. மாரீச ஆசிரமவாசீனா முனீனா, அதனால அன்யைஹி த்விஜைஹிங்கிற பதம் சொல்றது. பிராக் அந்தரிக்ஷம் கமாத்து இத்தியனேன தேவேந்திர பிரேஷிதம் பிரேஷித மாதலி சகக்ருத்தஸ்ய ராஜ்ஞஹ ஆகமனாத். சோ வந்து பிராக் அந்தரிக்ஷ கமாத்து அப்படிங்கறதுனால தேவேந்திரனால அனுப்பப்பட்ட அந்த மாதலி சகக்ருத்தஸ்ய ராஜ்ஞஹ ஆகமனாத்து பூர்வம் இத்தியர்த்தஸ்ய ச பிரதீத்யா மாரீச்சி மாரீச்ச ஆசிரமே முனிபிஹி சம்ரக்ஷமாணாயாஹ சபுத்ராயாஹ சகுந்தலாயாஹ ஸ்திதிஹி இந்திரலோகாத்து பிரத்யாகமன காலே ராஜ்ஞஹ தயா சம்சர்கஸ்ச இதி வக்ஷமாணஹ கதாபாகோ அபி அத்ர சூச்சிதே. சோ வந்து ஃபியூச்சர்ல வந்து சகுந்தலை வந்து அந்த புள்ளைய பரதனை பெற்றெடுக்கிறா, அந்த ஆசிரமத்துல வசிச்சுட்டு இருக்கா. அவன் வந்து இந்திரலோகத்திலேருந்து வரும்பொழுதுதான் அவனுக்கு அந்த சாப விமோச்சனம் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு ரிகலெக்ட் ஆர் ரிமெம்பர் சகுந்தலா வாட் எவர் ஹேப்பன் பிட்வீன் தெம். சோ அந்த ஒரு பின்னாடி வரப்போற ஒரு கதாபாகத்தையும் இந்த ஸ்லோகம் மூலமும் சூச்சிக்கிறார். ஒரு துவனி தெரியறது ஸ்திரீணாம் அசிக்ஷித படுத்துவம் அமானுஷீஷு சந்திருஷ்யதே கிம் முத யாஹ பிரதிபோதவத்யா பிராக் அந்தரிக்ஷ கமனாத் ஸ்வம் அபத்யஜாதம் அன்யைர் த்விஜைஹி பரபிருதாஹ கலு போஷயந்தி. அதாவது ஸ்திரியோஹி நாம கலு ஏதத் என்ன அப்படின்னா கலு ஏதாஹ நிசர்காதேவ பண்டிதாஹ புருஷானாம் து பாண்டித்யம் சாஸ்திரேரேவ உபதிஷ்யதே. நீ கிளாஸ்ல எந்த ஜிப்ஸும் வரல, அதனால நம்ம தைரியமா சொல்லிக்கலாம். இது வந்து மிருச்சகட்டிகா வாக்கியம் யாவருக்கான் தெரியல உங்களுக்கு. ஸ்திரீனாம் ஸ்திரியோகி நாம ஸ்திரீகளுக்கு என்ன அப்படின்னா கலு ஏதாக நிசர்காதேவ பண்டிதாக வந்து நைசர்கிக பண்டிதாக ஸ்திரீகள், புருஷானாம் து பாண்டித்யம் சாஸ்திரேரேவ உபதிஷ்யதே. புருஷர்களுக்கு பாண்டித்யம் எங்கேருந்து வருதுன்னா சாஸ்திர பட்டனாத்துதான் வருது. என்ன ஸ்திரீகளுக்கு வந்து அந்த ஊகாபூக சாமர்த்தியம், நாட் தட் வீட்டுல இவ்வளவுதான் இருக்கு யாரா வந்துட்டானா டக்குன்னு அந்த மேனேஜிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கு நமக்கு. நமக்கே நம்ம தலைக்கு அக்ஷத போட்டுக்கலாம். சகுந்தலா மேல படிங்க. சகுந்தலா சரோஷம் அனார்ய ஆத்மனஹ ஹிருதய அனுமானேன பஷ்யசி கஹ இதானீம் அன்யஹ தர்ம கஞ்சுக பிரவேஷி பிரவேஷினஹ
உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா அனார்ய அப்படின்னு திட்டுறான். கொஞ்சம் கூட ஒரு ஆரியன் ஆரிய புத்திரன்னு ஆரம்பிச்சவோ இப்ப அனாரியன்னு திட்டுறாரோ சரோஷம் கோபத்துல என்ன அப்படின்னா ஆத்மனோ ஆத்மனக ஹிருதய அனுமானேன பஷ்யசி, அதாவது உன்னுடைய கண்ணோட்டத்திலேருந்தே நீ பாக்குற அனுமானேன பண்றது எல்லாமே. அனுமானம்ங்கிறது தர்க்கசாஸ்திரத்தை சொல்றோம் இல்லையா, பர்வதோ வன்னிமான் பூமத்வாத்து, பூமம் இருக்கிறதுனால அங்க வந்து பர்வதம்ங்கிறது வன்னியோட இருக்குன்னு ஒரு அனுமானம் பண்றோம். அனுமானம் பண்றது எதுவுமே வந்து நிச்சயம் கிடையாது சரியா. பிரத்யக்ஷமா நடக்கிறதே சம்டைம்ஸ் வந்து கண்ணை மறைச்சு விடுறது. அனுமான ரூபமாக நடக்கிறது எதுவுமே நீங்க வந்து 100% ஷோரா இருக்க முடியாது. நீ என்ன அப்படின்னா ஆத்மனஹ ஹிருதய அனுமானேன பஷ்யசி, உன்னுடைய வாட் எவர் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் மைண்ட், உன்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீ என்ன பாக்குற. இது எப்படி இருக்கு தெரியுமா, உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நடந்து போறோம் புல்லு இருக்கு, எது மேல இருக்குன்னா கூப்பத்து மேல, கிணறு மேல புல்லு வளர்ந்துருக்கு. அதாவது கிணறு வந்து கிரவுண்டோட இருக்கிற கிணறு நான் சொல்றது, அதுல வந்து வளர்ந்துருக்கு. அங்க கிணறு இல்லைன்னு நம்ம போறோம் பாத்தியா, அந்த மாதிரி நீ என்ன பண்ற அப்படின்னா தர்மத்தை வந்து ஒரு கஞ்சுக்கம் மாதிரி மேல் போர்வை மாதிரி போட்டு இருக்கே தவிர நீ வந்து நிஜமாவே தர்மத்தை வந்து பரிபாலனம் பண்றவன் கிடையாது அப்படின்னு திட்டான். புரியுதா? சோ ஆத்மனஹ ஸ்வஸ்ய ஹிருதய அனுமானேன அந்தக்கரணஸ்ய பிரமாணேன அனுமான பிரகாஷ்ச சர்வஸ்ய அந்தக்கரணம் மலினம் ஹிருதயத்துவாத்து மம ஹிருதயவத்து. அனுமானம் வேற சொல்லியிருக்காரு பாருங்க, சர்வஸ்ய அந்தக்கரணம் மலினம் ஹிருதயத்துவாத்து, ஏன்னா என்னோட ஹிருதயம் போல எல்லாம் ஒரு திருஷ்டாந்தமும் சொல்லணும் போனோம். அந்த மாதிரி சர்வம் சகலமபி லோகம் வஞ்சகமேவ பிரேக்ஷசே, அதாவது நீ எப்படி உலகத்தை பாக்குறியோ அப்படிதான் இருக்குன்னு சொல்றான் இல்லையா. துரியோதனனையும் யுதிஷ்டரனையும் கேட்கும் பொழுது எனக்கு உலகத்துல நல்லவா கூட தெரியலன்னு துரியோதனன், எனக்கு எல்லாரும் நல்லவா தெரியலான்னு. நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த ரிஃப்ளெக்டட் இமேஜ் மாதிரி சரியா. ஆத்ம ஹிருதயமபி பரஹிருதயமவ இதி கல்பனேன ஆத்மவது அஸ்மானபி ஜானாதி இத்யர்த்த. நீ வந்து என்ன ஸ்வயம் பாபி பரானு பாபினக சங்கதே, பாபியா இருக்கிறவன் மத்தவாளையும் வந்து பாபியா தான் சங்கதே. தனக்கு வந்து புத்தி சரியில்லைன்னா எல்லாரையும் அதே கண்ணோட்டத்துலதான் பாப்பான். சோ அததான் இங்க சொல்றா. சோ என்ன தஸ்மாத்து சர்வோபி குட்டிலாசயா சர்வமபி ஜனம் குட்டிலமேவ பஷ்யதி, குட்டில புத்தி இருக்கிறவாளுக்கு எல்லாத்தையும் குட்டிலமா தான் பாப்பான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க இதானிம் அந்யஹா கஜ இதானிம் அதுனா தர்மஸ்ய கஞ்சுகம் பிராவரணம் பிரவேஷ்டும் சீலமஸ்ய தர்ம கஞ்சுக பிரவேசி, அதாவது தர்மத்தை ஒரு போர்வை போல போத்துன்னு இருக்கிற நீ சரியா. அப்படி இருக்கின்ற ஒருத்தனுக்கு பிரவேசினக திருணச்சன்ன கூப உபமஸ்ய தவ அனுகரி பவிஷ்யதி. சோ அது என்ன அப்படின்னா தவ அனுகிருத்தியும் பிரதிபத்தியதே நீங்க இருக்கு. சோ வந்து என்ன இதானியும் அந்யக தர்ம கஞ்சுக பிரவேசினக தர்மத்தை வந்து ஒரு பிராவரணம் மாதிரி போட்டு இருக்கிற பிரவேசினக பகிஹி சர்வ பிரகாரேன வியாஜேன தர்ம பரஸ்ய தர்ம சத்ம வியவஹார பரஸ்ய தாம்பிகசிய பகிர் தாம்பிகசியன்னு அர்த்தம். வெளியில வந்து தம்பமா நான் தர்மத்தை பரிபாலனம் பண்றோன்னு காமிச்சுக்கிறது எப்படின்னா தர்மம்ங்கிற ஒரு போர்வையில மூடின்னு இருக்கிறது. அப்படி இருந்து இருக்கிறவனுக்கு திருணைகி அது எது போல அப்படின்ற உபமா எது கொடுக்கிறார் அப்படின்னா திருண பிரச்சன்ன கூப்ப உபமசிய திருணத்தினால ஆச்சாதனம் பண்ணப்பட்ட ஒரு கூப்பத்தினுடைய வாய் மூடி அந்த டாப் ஆனது அது மூலம் ஃபுல்லா வந்து கிராஸா இருக்கு சரியா. அந்த இடத்துல ஸ்தல புத்தியா இங்க வந்து பூமி தான்ப்பா இருக்குன்னு ஒருத்தன் போய் இறங்கினா என்ன ஆகும், நேர கூப்பத்துல போய் அதோ அதோ அதோகதா அந்த மாதிரி ஆயிடுவான் இல்லையா. சோ ஸ்தல புத்தியா ஜனானு பாத்தயதி ததைவ த்வயி விஸ்வாசம் விததஹ ஜனானு வஞ்சயதி யத்வா யதா காசைர் ஆவி ஆவிருதஹ கபீரஹ கூபஹ பூதலம் இவ திருஷ்யதே ததைவ பாபாத்மத்வம் தர்மாவிருதஹ தார்மிக ஏவ பிரதியதே பரம் ந அகம் ஈதிருஷீன. புரியுறதா? தவ உன்னுடைய அனுகிருத்தியும் உன்னுடைய அனுகரணம்ங்கிறது பிரதிபத்தியதை அங்கீகரிஷதி மேவ வஞ்சகஹ நாகம் தத்வத் அனுகாரிணி இது தாத்பரியம். அதாவது என்ன அப்படின்னா தவ அனுகிருத்தியும் பிரதிபத்தியதே அப்படின்னா நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கறத பார்த்துண்டே உன் லட்சணம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து நான் ஐ எம் நாட் லைக் யூ. புரியுறதா? சரியா? அதான் பஷ்யசி ஆத்மனஹ ஹிருதய அனுமானேன பஷ்யசி க இதானிம் அந்யஹ தர்ம கஞ்சுக பிரவேசினஹ திருணச்சன்ன கூப உமஸ்ய தவ அனுகிருத்தியம் பிரதிபத்ஸ்யதே.
மேல ராஜா ஆத்மகதம் சந்திக்த புத்திம் மா குருவன் அகைதவ இவ அஸ்யாஹ கோபஹ லக்ஷ்யதே ததா ஹி அனயா. அது என்ன அப்படின்னா, ஆத்மகதம் தனக்குள்ளே நினைச்சுக்கிறான், சந்திக்த புத்தி மாம் குர்வன்னு அகைத்தவ இவ அசியாகா கோபகா லட்சியத்தேன்னு சொல்லும் பொழுது, இங்க வந்து காளிதாசன் வந்து இவனுடைய கேரக்டரை வந்து குறைச்சு விடல. ஏன்னா சதாம்கி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையாகன்னு முன்னாடி முதல் அங்கத்துல சொல்லியாச்சு. சரியா, இந்த இடத்துல சந்திக்த புத்தின்னு சொல்லும் பொழுது சந்திக்த புத்தி மாம் குர்வன்னு அகைத்தவ, அதாவது இப்படிப்பட்ட எனக்கே நான் வந்து லேசுல வந்து எதுக்கும் தடுமாற மாட்டேன். சரியா, அப்படி இருக்கிற எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுத்து வருது, வர மாதிரி இருக்கு. ஏன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அகைத்தவ இவ அசியாகா கோபக லட்சியத்தை, அசியாகா கோபக, இவளுடைய கோபமானது கிருத்ரிமமா தெரியல, ஃபால்ஸா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, சந்திக்த புத்தி மாம் குருவன்னு எனக்கு வந்து ஒரு, அதாவது இந்த இடத்துல வந்து எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம், ராஜா இப்படிப்பட்ட ராஜாக்கே வந்து சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம். பட் அப்படி பண்ணப்படாது. நீங்க எல்லாத்துக்குமே இதுக்கு மூலபூதம் ரூட் என்ன அப்படின்னா, அந்த சாபம், சாப வசாத்து தான் ஒத்துக்கல. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவளுடைய கோபத்தினுடைய அகைத்தவ கோபம்ங்கிறது அகைத்தவம் கிருத்ரிமம் இல்ல, அக்ருத்ரிமம் தான் அப்படிங்கறது எனக்கு ஏன் தோன்றது அப்படின்னா, சந்திக்த புத்தி மாம், ஏன் அப்படின்னா எனக்கே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஐ எம் வெரி கிளியர், எனக்கு வந்து அந்த என்னது குருவம்ச ஜாத்தானா முதல் அங்கத்துல வருமே, இவகிட்ட வந்து என்னுடைய மனசு பிரவர்த்திக்கிறது அப்படின்னாலே அது வந்து சும்மா பிரவர்த்திக்காது. அது என்னது, அது என்னது, அது என்ன ஸ்லோகம், சதாம்கி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவர்த்தி, அது ஃபர்ஸ்ட். அசம்சயம் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா யத ஆர்யமஸ்யாம் அபிலாஷி மே மனஹ சதாம்கி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவத். அதாவது வைகல்பிக்கே ஆத்மதுஷ்டி பிரமாணம், ரெண்டு வரும்பொழுது உங்களுக்கு எதுனா ஆத்மதுஷ்டிங்கிறது தான் உங்களுடைய உள் மனசு என்ன சொல்றதோ அதுதான் பிரமாணம். சோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆத்மகதம் தனக்குள்ள நினைச்சுக்கிறான், சந்திக்த புத்தி மாம் அப்படின்னா ஐ மை செல்ஃப் ஹாவ் அ டவுட் அப்படின்னு சொல்லும் பொழுது, குருவம்ச ஜாதசிய மமன்னு இருக்கும், இந்த மாதிரி ஒரு வம்சத்துல பிறந்த எனக்கே ஒரு டவுட் வருதுன்னா, இவளுடைய கோபகாங்கிறது அகைத்தம் எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. படிங்க. மயி ஏவ விஸ்மரண தாருண சித்த விருத்தம் விருத்தம் ரஹஹ பிரணயம் அப்பிரதிபத்தியமானே வேதார் புருவோகோ குட்டிலையோகோ அதிலோகிதாட்சியா பக்னம் ஷராசனம் இவ அதிருஷா ஸ்மரஸ்ய. ஏன் அப்படின்னா, அனையா அதாவது அசியாகா கோபக அகைத்தவ இவ லட்சியதே அப்படின்னு சொல்றான். ஏன், அது என்ன அகைத்தவம், எப்படி இருக்கு அந்த கோபம் அப்படின்னா, மையேவ விஸ்மரண தாருணா தாருண சித்த விருத்தௌ, அதாவது விஸ்மரண தாருண சித்த விருத்தௌ மையேவ விருத்தம் ரகஹ பிரணயம் அப்பிரதிபத்தியமானே வேதாது புருவஹ, அதாவது இவளுடைய இவளுடைய அதிருஷா அதிலோகிதாட்சியா ரொம்ப கோபத்தினாலையும், நல்ல செவப்பாக்கப்பட்ட இவளுடைய கண்களினாலையும், குட்டிலையோகோ புருவோகோ குட்டிலையோகோ வேதாத்து, அந்த ரெண்டு புருவங்களுடைய குட்டிலம் அவைகள் வந்து வளைஞ்சிருக்கு, அவைகள் அந்த கோபத்தினால அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி இருக்கான் அப்படின்னா, ஷராசனம் ஸ்மரஸ்ய ஷராசனம் பக்னம் இவ, சாட்சாத் ஸ்மரனுடைய ஷரத்துக்கு ஆசனம் எது, அந்த போ வில்லு, அதுவே பக்னம் அடைஞ்சது போல இருக்கு. அப்படிங்கறதுனால தாருணா கொஞ்சம் கூட ஒரு நிரணுக்ரோஷா சித்தவருத்தி, ஒரு பயங்கரமான ஒரு மனோ வியாபாரம் சித்தவருத்தியோட இருக்கின்ற
சித்த விரத்தௌ ரகோவிருத்தம் பிரணயம். ரகா அப்படின்னா ரகசின்னு அர்த்தம். ரகசி ரகஸ்ம ரகசியமாக ஏகாந்தத்துல ஜனங்கள் இல்லாத இடத்துல செய்யப்பட்ட ஒரு விரத்தம் பிரணயம். ஒரு இவகிட்ட வந்து எனக்கு ஒரு பரிணயம், ஒரு காந்தர்வ விவாகம் நான் பண்ணிண்டேனோ என்னமோ. அத அப்பிரதிபத்தியமானே மயி, அதை வந்து இப்ப நான் அங்கீகாரம் பண்ணிக்கல, ஐ எம் நாட் அக்செப்டிங் ஹர். சரியா, அந்த மாதிரி இருக்கின்ற இந்த தருணத்தில் மயி மயி ஏவ என்ன அப்படின்னா, அதிருஷா அதிலோகிதாட்சியா அனையா குட்டிலையோகோ புருவோகோ வேதாத்து ஸ்மரஸ்ய சராசனம் பக்னம். சோ வந்து என்ன அப்படின்னா, அதிருஷா ரொம்ப ஒரு கோபத்தோடு இருக்கின்ற அதிலோகிதாட்சியா ரொம்ப கோபத்தினால செவந்து போன கண்களோடு இருக்கின்ற அனையா சகுந்தலையா குட்டிலையோகோ புருவோகோ வேதானு, அவளுடைய அந்த புருபங்கம், அந்த புருக்குட்டி இருக்கு பாருங்க, குட்டிலையோகோ ஸ்வபாவத்து ஸ்வபாவாத்து அதிவக்ரயோகோ புருக்குட்டையோகோ பங்காத்து, அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் புருபங்கம் அப்பனிய, அதை பார்த்துட்டு பார்க்கும்போது ஸ்மரஸ்ய காமனனுடைய சராசனம் த்ரிலோக விஜயே த்ரிலோக விஜயே சாதன பூதம் தனுகு, சாட்சாத்து இவரையே பரமேஸ்வரனையே வெற்றி கொண்ட அந்த வில்லானது அதுக்கு வந்து ஒரு சின்னம் போல இருந்ததாம் பக்னம் இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷா. சரியா, அந்த அந்த பக் அந்த சாட்சாத் அந்த இதுவே வந்து பக்னமானது போல இருக்காம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நாயகா அத நாயகா குபிதாயாக தஸ்யாக அக்ஷி லௌஹித்ய ப்ரூபேத ப்ரூபேதாபியாம் அனுபாவாபியாம் கோபசிய அக்ருத்ரிமத்துவம் அவதாரிய சத்ய ஏவ பரிணயேன சத்தியம் சத்ய ஏவம் விதக கோபக சியாத் இதி பரிணயஸ்ய சத்யத்துவம் மன்வானோ அபி முனி ஷாப பலேன அனிஷ்சின் அனிஷ்சின்மன் ஆக சந்திக்த இது. பார்த்தேனா, சோ அவனுக்கு வந்து நாயகனானவன் குபிதாயாக தஸ்யாக கோபமடைந்த அவளனுடைய அக்ஷி லௌகித்ய புருபேதம் ரெண்டுத்தினாலையும் ரெண்டு அனுபவங்கள், அனுபவங்களுக்கு வந்து ஹாவுபாவன் சங்காரத்தை சொல்றோம். கோபரசத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி புருக்குட்டி, அதுக்கப்புறம் கண்ணு செவக்கிறது, இது எல்லாமே அனுபவங்கள். அனுபவாபியாம் கோபசிய அக்ரிமத்வம் அவதாரிய, அதனுடைய வந்து ஒரு நேச்சுரலா தான் இருக்கு, கிருத்திரிமம் இல்லங்கிறதையும் தெரிஞ்சுண்டு. சத்திய ஏவ பரிணயேன சத்தியம் ஏவம் விதக கோப பரிணய சத்தியச்சேது ஏவம் விதக கோபக பவேத். இல்லையா, கல்யாணம் பண்ணிண்டாதான் இந்த மாதிரி கோபம் வரும் அப்படிங்கறதுனால பரிணயசிய சத்தியத்துவம் மன்வானோ அபி, அந்த நான் கல்யாணம் பண்ணிண்டேனோ அப்படிங்கிற ஒரு ஸ்லைட்டு தாட் அவனுக்கு வந்த பொழுதிலும் கூட முனி ஷாப பலேன அனிஷ்டன்மன்னு ஆக சந்திக்தா இது. ஷாப வசாத்து அவனுக்கு அது தெரியல. சந்திக்தாக இயம் மயம் பரிணீதாக வா நவா புத்தி எஸ்ய. புரியுதா, சந்திக்த புத்தி அப்படிங்கிறது என்ன, பண்ணிண்டேனா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம். சரியா, அதுதான். அதுக்கப்புறம் அசியாக கோபக அகைத்தவக இவ லட்சியதே அத மாம் சந்திக்த புத்திம் குர்வன் சம்பந்தக. அதுக்கப்புறம் என்ன, அதுதான். தத்ர அக்ஷி அதிலௌகித்யம் புரூபங்கம் ச விதேயம் ஞாபகத்வயம் அனுத்திய தயோகோ புரூபங்கம் வர்ணயதி. சோ வந்து என்ன அப்படின்னா, தத்ர அக்ஷி அதிலௌகித்யம் புருபங்கம், கண்ணு வந்து ரொம்ப செவப்பா இருக்கு, புருவுக்கு வந்து ஒரு பங்கம் இருக்கு, இதனால அவளுடைய புரூ பிரங்கத்தை வர்ணிக்கிறார். அதை பார்த்துட்டு மை ஏவ நது எஸ்மின் கஸ்மின் சித்து தட்டஸ்தே கிம் தூ ரக பிரணய பிரதிசம்பந்தினி மை. சோ நான் தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவளை மீட் பண்ணேனோ என்ன என்னவோ. விஸ்மரணேன தாருணா நிரணுக்ரோஷா சித்த விருத்திஹி எஸ்ய தஸ்மின் நித்திய பிரதிபத்தோ ஹேதுகு. சோ வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து விஸ்மரணேன தாருணா, விஸ்மரணம்ங்கிற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தோட இருக்கின்ற என்ன சித்த எந்த சித்த விருத்தியோட நான் இருக்கேனோ அதுதான் அதுக்கு ஹேது. விருத்தம் ஜாத்தம் என்னன்னா பிரணயம்ங்கிறது பரிச்சயம். அப்பிரதிபத்தியமானே சதி தன் நிமித்தேன இத்தியர்த்தக நிமித்தம் ச ஸ்மர விஷயசிய ரோஷஸ்ய சகலு ஏவம் விதே மயி அஸ்யாஹ ஆஸ்தாபந்தம் கிருத்தவான் இதி வேதாத்து பங்காத்து. சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோபம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கும் அவளுக்கும் ஒரு ஸ்மர சம்பந்தம்ங்கிறது முன்னாடி இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன், அதனாலதான் அவளுக்கிட்ட இந்த ஒரு அகைத்தவ கோபக. சரியா, அந்த அகைத்தவ கோபத்துக்கு என்ன அப்படின்னா, நிமித்தம் ச ஸ்மர விஷயசிய ரோஷசிய, அதுக்கு நிமித்தம் என்ன அப்படின்னா ஸ்மர சம்பந்தமான, சும்மா வந்து இஃப் சம்படி கம்ஸ் டு சீட் மீ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் வராது. சரி, நம்ம ஒரு கல்லு எரிஞ்சு பார்ப்போம்,
வரலனா வந்தா மாங்கா வரலனா கல்லுங்கிற மாதிரி கிடையாது இது சரியா. சோ நிஜமாவே அவளுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஏதோ பண்ணிருப்பேனோன்னு இவனுக்கே ஒரு சந்தேகம், எப்படிப்பட்ட இவனுக்குங்கிறத நீங்க முதல் அங்கத்துல எடுத்துக்கோங்க சரியா. பிரமாணம் அந்தக்கரண பிரவர்த்தையா, இன்னைக்கு இங்கேயும் அவனுக்கு அந்த அந்தக்கரண கரணம் தான் பிரவர்த்திக்கிறது. இந்த மாதிரி இவ இருக்காளே அகைத்தவ கோபத்தோட, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடம். பிகாஸ் சந்திக்த புத்தி மாம்னா அவன் வந்து ஹீஸ் டவுட்டிங் இஸ் ஓன் கேரக்டருங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா. இல்ல அந்த மாதிரி இல்ல, இவளுடைய கோபத்துக்கனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இஸ் ஆஃப் ஹர் ஆங்கர் வந்து என்ன போல ஆடையே தூண்டு விக்கிறது. அதுதான் இங்க ஒரு நிமிஷம் சராசரம் திரிபுவன விஜயம் ஓகே அதிருஷா தீவிரேன ஸ்மர விஷயன ரோஷேன தனுர்மஜ்ஜனா தபர பிரபாவ அத்திர உப்பிரேக்ஷா வந்து உங்களுக்கு வந்து அந்த இது ஸ்வரஸ்ய பங்கம் பக்னம் சரியா. அப்புறம் வந்து முஸ்தான சுருஷ்டவாதி மதியம் சரி. ஓ இது அடுத்ததுக்கு வருது ஓகே சரியா. இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் கிளியரா இருக்கு இல்லையா. இதுல அலங்காரம் வேற என்ன சொல்லலாம், ஸ்மரஸ்ய சராசனம் பக்னம் இவங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷா சரியா. அதிரு ருஷா சப்தமும் அந்த அதி லோகிதாட்சியா இது ரெண்டுமே புவோகோ பேதாத்து அதுக்கு ஹேத்து, அதனால காவியலிங்கம் சரியா. அண்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த உத்ரேக்ஷா மூலமாக என்ன உத்ரேக்ஷா, ஸ்மரஸ்ய சராசனம் பக்னம் இவ அப்படிங்கறது உத்ரேக்ஷா இங்க இல்லையா. அந்த உத்ரேக்ஷா மூலமாக சகுந்தலையினுடைய அந்த தாத்விகமான அந்த கோபாதிக்கம் அது வந்து வெஞ்சிதம் வெங்கியம், அதனால இங்க வந்து அலங்காரேன வஸ்துத்வனி சொல்லலாம் உப்ரேக்ஷா மூலமாக அவளுடைய கோபம்ங்கிறது வெஞ்சதே இங்க சரியா. அதான் சோ மை ஏவ விஸ்மரண தாருண சித்த விருத்தௌ விரத்தம் ரகஹ பிரணயம் அதி அப்பிரதிபத்தியமானே பேதாத் புருவோகோ குட்டிலையோகோ அதிலோகிதாட்சியா பக்னம் சராசனம் இவ அதிருஷா ஸ்மரஸ்ய மேலபடிங்கோ. பிரகாஷம் பத்ரே பிரதிதம் துஷ்யந்தஸ்ய சரிதம் ததாபி இதம் ந லக்ஷ்யே. என்ன அப்படின்னா இப்ப வந்து வெளியில சொல்றான், இத்தனை நேரம் மனசுல நினைச்சுட்டான் இவ பிரகாசம் பத்ரே பிரதிதம் துஷ்யந்தஸ்ய சரிதம். இந்த துஷ்யந்தனுடைய சரிதம்ங்கிறது பிரதிதம் ரொம்ப பாப்புலர், அதாவது மதியம் திக் விஜயாதி விஜயாத்யபாதானம் இந்திர சாஹியார்த்தம் ஸ்வர்கலோக கமலம் மிருகயா பிரசங்கேன முனிஜன சத்ர ரக்ஷணார்த்தம் தபோவன நிவாசச்ச இத்தியாதய சர்வே வியாபாராக ஹிருதயபதம் அவதரந்தி நத்வத்து பரிணய ஓகே. அது முன்னாடி ஓகே முன்னாடிக்கு வந்து சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா என்னுடைய திக்விஜய யாத்திரா போனதும் சரியா, இந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்கோசரம் சொர்க்கலோகம் போனதும் அதுக்கப்புறம் மிருகயா பிரசங்கேன ஹண்டிங் எக்ஸ்பெடிஷனுக்கோசரம் ஆசிரமத்துக்கு வந்து முனிஜனங்களுடைய சத்திரத்தையும் ரக்ஷணம் பண்ண, இது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா உன்ன கல்யாணம் பண்ணிட்டு மாத்திரம் ஞாபகம் இல்லை பாவம் இல்லையா. அதான் வியாபாராக ஹிருதயபதம் அவதரந்தி நது பரிணயம் பரிணயனம் ஏக்கம் நச்ச அந்நேன பிரதிபோதிதம் வா. எனக்காவும் தெரியல, யாராவது எனக்கு சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வரலன்ட்டான். அப்புறம் கேச்சித்து பிரதிதம் துஷ்யந்த சரிதம் இது அலக்ஷணே ஹேது இதம் தூ இதம் துவதுக்தம் தர்ம துவஜித்வம் இது பத்ர இது ததாபிச்ச அப்படித்துவ வியாச்சக்ஷத்தை. அது என்ன சொல்றான்னு தெரியல எனக்கு. சோ பத்ரேங்கிறது பிரதிதம் துஷ்யந்தசிய சரிதம், துஷ்யந்தனுடைய சரிதம் அப்படிங்கிறது பிரதிதம் சர்வதா சுஹ்ருத் ஜன பரிவிருத்தத்வாது பிரக்யாதம், நல்லவாளோட நான் சேர்ந்து இருக்கிறதுனால என்னோட சரித்தம்ங்கிறது ததிதம் ரொம்ப பாப்புலர் பிரக்யாதம். ததாபி இதம் ந லக்ஷே இதம் த்வத் ஏதத் பரிணயம் ந லக்ஷயே மிருகயா பிரசங்கேன அதான் சொல்றார் முனிஜன சத்ர சம்ரக்ஷண தர்மாரண்ய நிவாசாதய சர்வேபி வியாஹார வியவஹாராக மே ஸ்மிருதி பதம் அவதரந்தி பரம் கேவலம் ஏகம் த்வத் பரிணாயனம் ஏவ ந ஸ்மராமி தஸ்மாத் மயி விருதா மா குப்பிய
மயா சத்தியமேவ பணிதம் நது அலீகம் கிருதே அபி சூக்ஷ்மே விசாரே நாஹம் ஸ்வசரிதே ஈதிருஷம் சரித விதானம் ஸ்மராமி மம சாதாரண பிரஜாசு அபி வஞ்சகத்வம் ந சம்பாவியதே கதம் புனர்மயி தத் சம சமபவேது புரியுறதா பாவமா சொல்றோம் என்ன அப்படின்னா சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல யாராவது ஞாபகப்படுத்தினாலும் வரல நான் பொய் சொல்லல என்னை பார்த்து கோபிக்காத மேலும் என்ன அப்படின்னா சாதாரண ஜனங்கள் கிட்டேயே நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் வஞ்சனம் பண்ண மாட்டேன் உன்ன மாதிரி ஒரு ஸ்திரீ அதுவும் கர்ப்பாவஸ்தையில இருக்கிற ஸ்திரீ கிட்ட புரியுறதா சந்திரகலாவே பிரமாதமா எழுதுறே ஈதம் சரித விதானம் ஸ்மராம் எவ்வளவு யோசிச்சு பாக்குறேன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன சுஷ்டு கரெக்ட் தாவதத்ர ஸ்வச்சந்தாரிணி கிருதாஸ்மி அப்படின்னா மனம் போன போக்குல செய்யற ஒரு பர்சனா என்ன நீ ஆக்கிட்டேன்னு நல்ல வார்த்தை ஸ்வச்சந்தாரிணின்னா ஸ்வேச்சா விவாகர விஹார குஷலினி நான் அதாவது நான் என்ன நினைக்கிறதோ நான் அதை பண்றேன் நீ சொல்ற யூ ஆர் ப்ரூவிங் மீ ஆஸ் ஐ எம் கிரியேட்டிங் சம்திங் நீ கிரியேட் பண்ற நீ நினைச்சுட்டு இருக்க புரியுறதா அந்த மாதிரி பட்டம் கட்டப்பட்டேங்கிற மாதிரி புரியுறதா தாவதத்திர ஸ்வச்சந்தாரிணி கிருதா அஸ்மின்னு சொல்றா இல்லையா நான் வந்து இந்த மாதிரி மனசுல வரத பேசுற ஒரு ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டவளாக ஆகிவிட்டேன் யாகம் அஸ்ய புருவம்ச பிரத்யேன முகமதோகம் ஆனா நான் என்ன அப்படின்னா இந்த புரு வம்சத்துனுடைய அந்த வம்சத்துல பிரத்யேன அப்படின்னா அந்த புரு வம்சத்துல உண்டான ஒரு விசுவாச பாத்திர யுக்தனாக இருக்கின்ற அவனுடைய முக மதோகோ அப்படின்னா மதுர பாஷினாக ஸ்வீட்டான வார்த்தைகளை பேசின ஆனா ஹிருதயஸ்தித விஷசிய ஹஸ்தாபியாசம் உபகதா ஆனா மனசுக்குள்ள என்ன அவனுக்கு விஷம் வாயிலதான் மது வெள்ள உள்ள அவனுக்கு பூரா விஷம் அப்படி அவனுடைய கையில நான் ஆட்டுன்ட்டேங்கிறான் இது கூட இஆர்சி போட்டுக்கோங்க இந்த முகமதோகோல இருந்து போடுங்க அப்பதான் கண்டுபிடிக்க முடியாது முகமதோகோ ஹிருதயஸ்தித விஷயசிய விஷசிய அஸ்தாபியாசம் உபகதா ஆகும் சோ வந்து வாயில பூரா இனிப்பான வார்த்தைகள் ஆனா மனசுக்குள்ள பூரா விஷம் முகே ஆனனே மதுரம் வச்சனம் அது முகமதோ மதுர பாஷினக ஹிருதயே என்ன அபியந்தரம் ஸ்திதம் என்னன்னா விஷம் கரலம் ஹிருதய நிஹித காலகூட்டசிய அஸ்ய துஷ்யந்தசிய அஸ்தாபியாசம் கரசமீபம் உபகதா நான் வசம் வதா அபூவம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பட்டாந்தேன முகம் ஆவருத்திய ரோதித்தி அந்த துணியினால தன்னோட முகத்தை மூடிண்டு அழறான் அப்புறம் மேல சார்ந்த ரவஹ இத்தம் ஆத்மகிருதம் பிரதிஹதம் சாபலம் தஹதி சோ இத்தம் ஆத்மகிருதம் பிரதிஹதம் சாபலம் அதாவது நீங்க கேரக்டர்ஸ் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அனசூயா பிரியம் வதால அனசூயா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா கொஞ்சம் பெரியவோ பிரியம் வதாங்கிறவ எப்பவுமே கேலி கிண்டல் இதுதான் சரியா அதே மாதிரி இந்த சார்ங்கரவர் சாரத்வதர்ல பாத்தீங்கன்னா சார்ங்கரவர் கொஞ்சம் மெச்சூர்டா கொஞ்சம் கோவத்துல பேசுவார் சார்ங்கரவர் வந்து ஏன்னா முன்னாடி நீங்க அந்த இன்சிடென்ட் ஆமா நாங்க சொன்னதல் நாங்க சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லியாச்சு சார்ங்கரவ விரம சுவாமிதானி சகுந்தலே வக்தவ்யம் உக்தம் அஸ்மாவிகி சோயம் அத்த பவான் ஏவமாக தியதாமஸ்மை அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது கன்வே பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா கன்வே பண்றது யாரு அப்படின்னா சாரத்வதன் சாருங்கரவன் வந்து ஹி லூசஸ் ஹிஸ் டெம்பர் நீங்க கேரக்டர் வைஸ் பாக்கலாம் சரியா இங்க சாருங்கரவனுடைய வார்த்தையை பாருங்க இத்தம் ஆத்மகிருத்தம் பிரதிஹதம் சாபலம் தகதி ஆத்மகிருத்தம் ஒன்ன உன் செல்ஃப்னால ஆத்மனா சுயமேவ கிருத்தம் விகிதம் என்ன அப்படின்னு ஆத்மகிருத்தம் குருஜனம் பந்துஜனம் ச அனவேக்ஷ்ய ஸ்வயமேவ அனு அனு அனுஷ்டிதம் அப்பாவை கன்சல்ட் பண்ணல
குருஜனங்கள் அப்பாவை கன்சல்ட் பண்ணல, பெரியவாளை கன்சல்ட் பண்ணல, பண்ணாம நீ பண்ண காரியம்ங்கிறது என்ன அப்படின்னா உனக்கே வந்து பாத குழியில போய் உன தள்ளி எடுத்து. பிரதிஹதம் சாபலம் தகதி என்ன அப்படின்னா அவிமர்ஷிய காரித்துவம் சாஞ்சல்யம் இத்தம் ஏவம் ஆத்மனம் ஆத்மானம் பந்துஜனம் ச தகதி. ஒன்னையும் மாத்திரம் இல்ல பந்துஜனங்களையும் தகிக்கும். சரியா? சோ என்ன அப்படின்னா அந்த இதுல வரும் தெரியுமா, சந்திராபீடன் வந்து அந்த கிண்ணற மித்துரங்களை துரத்திண்டு ஓடுவான் காதம்பரியில போயிட்டு, அவனால அந்த கிண்ணற மித்துரங்களை ட்ரேஸே பண்ண முடியாது. ஃபைனலி அங்கதான் மகாஸ்வேதாவை மீட் பண்ணுவான். அந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் வரும், பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் அது, ஆத்மகிருதானாம் தோஷானாம் நியதம் அனுபவித்தவ்யம் ஆத்மனாயவ. நம்ம பண்ண தோஷங்களுக்கு அனுபவிக்கணும் என்ன வார்த்தை இல்ல, ஆத்மகிருதானாம் தோஷானாம் நியதம் அனுபவித்தவ்யம் பலம் ஆத்மனாயவ. நம்மளாலேதான் அதை அனுபவிக்கப்பட வேண்டும். பப்பு பண்ணோம்னா அதனுடைய இது அதான். சரியா? இங்க ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு இந்த தூர்த்த லட்சணத்துக்கு போன வரைக்கு. முகம் பத்மதலாகாரம், சரியா, வச்சக சந்தன சீதலம், ஹிருதயம் வஜ்ர கட்டினம், த்ரிவிதம் தூர்த்த லட்சணம். மூஞ்சிங்கிறது முகம்ங்கிறது பத்மதலாகாரம், பத்மன் தலம்னா இலை, பத்மத்தினுடைய பெட்டல்ஸ் போல சாஃப்ட் லைக் த பெட்டல்ஸ் ஆஃப் லோட்டஸ். வச்சக வாக்குங்கிறது சந்தன சீதலம், சந்தனத்துக்கு என்ன ஒரு குளிமை இருக்கோ அந்த மாதிரி ஒரு வாக்கு. ஹிருதயம்ங்கிறது வஜ்ர கட்டினம் ஆர் வஜ்ராயுதம் எது வேணா வச்சுக்கோங்க. த்ரிவிதம் தூர்த்த லட்சணம். இங்க வந்து என்ன அப்படின்னா அதுக்குதான், அதுக்கு வந்து சகசா விததீதன கிரியாம் அவிவேகப்பரம் ஆபதாம். அதுதான் இங்க வந்து சாருங்கிறவர் சொல்றார், இத்தம் ஆத்மகிருதம் பிரதிஹதம் சாபலம் தகதி. சரியா? சோ ஆத்மகிருதம் அப்படிங்கிறது ஆத்மனா சுயமேவ கிருதம்னு இருக்கும். சரியா? விஹிதம் இது ஆத்மகிருதம், குருஜனம் பந்துஜனம் ச அனவேக்ஷிய ஸ்வயமேவ அனுதிஷ்டிதம், பிரதிஹதம் நிஷித்தம் சாபலம், அவிமிருஷ்ய காரித்வ ரூபம் சாஞ்சல்யம் இத்தம் ஏவம் ஏவமேவ ஆத்மானம் பந்துஜனம் ச தகதி. சரியா இருக்கா உங்களுக்கு? நல்ல வார்த்தை. ஆத்மகிருதம் பிரதிஹதம் சாபலம் தகதி இத்தம் ஏஆர்ஜி போட்டுக்கோங்க. இதுக்கு சிமிலர் வந்து நம்ம காதம்பரியில வந்து ஆத்மகிருதானாம். அதுக்கப்புறம் என்ன படிங்க? அத்தஹ பரீட்சிய கர்த்தவ்யம் விசேஷாத் சங்கதம் ரஹஹ அஜ்ஞாத ஹ்ருதயேஷு ஏவம் வைரி பவதி சௌஹ்ருதம். என்ன வார்த்தை பாருங்க, அத ரஹஹ சங்க, அதாவது அத்த பரீட்சிய கர்த்தவ்யம், எல்லாமே யோசிக்காம காரியம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன, விசேஷாத்து சங்கதம் ரகஹ, ரகஹங்கிறது ஏகாந்தே, ஏகாந்தத்துல நீ வந்து யாரும் இல்லாத, என்ன சாட்சி கிடையாது அதுக்கு, யாரும் சாட்சிங்கிறது அந்த இது மாதிரி மாதிரி கொண்ணுடு கொண்ணுடு வசந்த சேனாவை கொண்ணுடு போர்வே போட்டு மூடுறேன் யாரும் ஒண்ணு பாக்க மாட்டாடா கொண்ணுடு கொண்ணுடுவான் அந்த சகாரன். அது உடனே என்ன சொல்லுவான், யாரும் என்னடா பஞ்ச பூத்தங்கள் என்ன பாத்துட்டு இருக்கு, அஷ்ட திக்கு என்ன பாத்துட்டு இருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. இங்க என்ன அப்படின்னா, அத பரீட்ச கர்த்தவியம் விசேஷாத்து சங்கதம் ரஹ, அத ரஹ சங்கதம் விசேஷாத்து பரீட்ச கர்த்தவியம். ரஹ அப்படிங்கிறது உங்களுக்கு யாரும் இல்லாத ஏகாந்த பிரதேசே, அந்த சங்கதம்ங்கிறது திருட மைத்ரி ஏகாந்தே சமாகமாக கந்தர்வ விவாகாத்மகம் சக்கியம் விசேஷாத்து பரீட்ச கர்த்தவியம். ரொம்ப கேர்ஃபுல்லா நீ வந்து பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அஜ்ஞாத ஹிருதயேஷு சௌஹ்ருதம் ஏவம் வைரி பவதி. சோ அஜ்ஞாத ஹிருதயேஷு அப்படின்னா விவகாராதீனா அவிதிதம் ஹிருதயம் சித்தம் ஏஷாந்தே, அவளை எப்படின்னே தெரியாது. அவா கிட்ட போய் நீ வந்து ஒரு ஹிருதயேஷு சௌஹ்ருதம்ங்கிறது ஒரு அவ கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுண்ட அப்படின்னா அது இப்படிதான் ஒரு வைரி பாவத்துல கொண்டு போய் முடியும். சரியா? அது இங்க வந்து போட்டிருக்காரு பாருங்கோ, இத்தம் ஆத்மகிருதம் பிரதிஹதம் சாபலம் தகதி அப்படின்னா வர்த்தமான பிரத்தேன தகன அவசானம் ந திருஷ்டம் இது தியோத்தது. தகத்தின்னு வர்த்தமானத்துல லட்லகாரத்துல போட்டதுனால இங்க வந்து இன்னும் அந்த தகனத்துக்கு வந்து அவசானமே இல்லை, எண்டே இல்லை, வந்து எரிஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, எவ்வளவு நோட்டீஸ் பண்ணி எழுதுறாரு பாருங்கோ. சங்கதம் இது சௌஹ்ருதம் இது பரீட்சா என்ன சங்கதம் காந்தர்வ லட்சணம் பீடாகாரம் வைரி பவத்தினா பீடாகாரம் பவத்தின்னு அர்த்தம். சங்கதசிய பரீட்ச கர்த்தவியத்துவே ஏதுமாக அஜ்ஞாத இது வைரி பவதி பீடாகாரம் பவதி கேச்சித்து பரீட்ச பந்துவிஹி சக பரீட்ச கர்த்தவியம் சர்வம் இது சேஷா. சரியா? விசேஷாத்து ஓகே
அத்திர காவியலிங்கம் காவியலிங்க அலங்காரம் இங்க ஒரு நிமிஷம் இருக்கும் அத்த பரீட்ச கர்த்தவியம் உத்தரார்த்தத்துல இருக்கிற உங்களுக்கு அஜ்ஞாத ஹிருதயேஷு ஏவம் சௌஹிருதம் பைரி பவதி. அதனால என்ன அப்படின்னா பரீட்ச கர்த்தவியம். சரியா, அங்க உங்களுக்கு அர்த்தாந்தர நியாசம் பிரஸ்துதம் இங்க சகுந்தலா துஷ்யந்தன் இவா ரெண்டு பேருடைய ஏகாந்த சங்கமத்தை பத்தி சொல்றா. அதுதான் இங்க பிரஸ்துத விசேஷம். அது சாமானிய ரூபமான ஒரு பிரஸ்துத விஷயத்தை பிரஸ்தாவிச்சதுனால இங்க உங்களை பிரஸ்துத பிரசம்ப அலங்காரமும் இருக்கு. புரியுதா? அதான். அண்ட் ஸ்லோகத்துல இருக்கிற உத்தரார்த்தம் பூர்வார்த்தத்தை குறிச்சு ஹேதுவா இருக்கு. அதனால இங்க காவியலிங்க அலங்காரமும் இருக்கு. அக்ஞாத ஹிருதயேஷு சௌஹிருதம்ங்கிறது வைரி வைரிய பாவத்துல கொண்டு விடும். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா குட்டி ஸ்லோகம், ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. இந்த ஸ்லோகமே என்னசி அத்த பரீட்ச கர்த்தவியம் விசேஷாத் சங்கதம் ரக அக்ஞாத ஹிருதயேஷு ஏவம் வைரி பவதி சௌஹிருதம். அதுக்கப்புறம் மேலபடிங்க ராஜா. ஐ போகோ கிம் அத்ர பவதி பிரத்யயாத் ஏவ அஸ்மான் சம்யுத தோஷாட்சரைஹி க்ஷிணுத. சோ மேலும் என்ன, ஐ போகோ கிம் அத்ர பவதி பிரத்யயாத், இவகிட்ட உனக்கு விசுவாசம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அஸ்மான் சம்யுக்த சம்யுத்த தோஷாட்சரைஹி க்ஷிணுத, என்ன நீ திட்டுற எதனால அப்படின்னா தோஷாட்சரங்கள். நீ என்ன க்ஷிணுத்தங்கிறது க்ஷிண்ணுங்கிறது ஹிம்சார்த்தத்துல. சரியா, என்ன என்ன குறிச்சி நீ கோச்சிக்கிற என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஸ் யூ ஆர் வெரி கான்பிடன்ட் அப் ஆன் ஹர், உன்னை சேர்ந்தவோ அவங்கிறதுனால நீ என் மேல கோச்சிக்கிற அப்படின்னு சொல்றான் ராஜா. சரியாக்கா? அதான் அத்திர பவத்தியாங்கிறது முனி கன்யாயாம் யக பிரத்யக, பிரத்யகான விசுவாசம்னு அர்த்தம். பிரத்யம்ங்கிறது பிரத்யம்னு ஒரு அர்த்தம், விசுவாசம்னு ஒரு அர்த்தம், வம்சம்னு ஒரு அர்த்தம், நிறைய இருக்கிறதுக்கு. பிரத்யாது ஏவ அஸ்மானு என்னை சம்யுத தோஷாட்சரைகி. அதான் க்ஷிணுத யூயம் ஹிம்ஸ்த அதிக்ஷிப க்ஷிபத இத்தியர்த்த. அப்புறம் மேலபடிங்க. சாந்தரவஹ சா சூயம் ஸ்ருதம் பவத்விர் அதரோத்தரம். அங்க இருக்கிறவாளை பார்த்து கேக்குறான் கோவத்தோட, என்ன அப்படின்னா கேட்டீங்களா இவரோட வார்த்தையில கேட்டேலான்னு அப்படின்னு அதரோத்தரம் ஸ்ருதம் அப்படிங்கிறான். ஸ்ருதம் இத்தியத்ர பிரஷ்ன காக்வா அயம் அஸ்மானு விஜிகீஷையா விவகரதி இது தியோத்தியதே. அதரோத்தரம் வசன தாரதமியம். புரியுதா? அதரம் அவகிருஷ்டம் உத்தரம்னு அர்த்தம். அவகிருஷ்டம் மட்டமா, மட்டமான வார்த்தைகளை சுந்தரம் உத்தரம் கேட்டீங்களா. சரியா, அதுக்கப்புறம் மேல ஷாட்யம் அசிக்ஷிதஹ யஹ தஸ்ய அப்ரமாணம் வச்சனம் ஜனஸ்ய. அதாவது பிறந்ததுலேருந்தே ஷாட்யம் அப்படின்னா அந்த வஞ்சனம், அதை கத்துக்காதவாளனுடைய வார்த்தைகளை அப்பிரமாணமா கன்சிடர் பண்றது. ஆனா பர அதிசந்த அதி பராதிசந்தன சந்தானம் எய்ஹி பராதிசந்தானம் வித்யா இதி அதீயதே, யார் ஒருத்தரால மத்தவாளை கீழே தள்ளுறது, அவமானப்படுத்துறது, வஞ்சனப்படுத்துறது அப்படிங்கிறத நல்ல ஒரு குலவித்யான்னு கத்துக்கிறாளோ அவாளனுடைய வசனங்கள் ஆப்த வாக்கியமா எடுத்து. புரியுதா? அதாவது சாட்டியம் அப்படிங்கிறது ஏமாத்தாருது, வஞ்சனம் என்ன அப்படின்னா முனிஜனங்களோ இல்லைன்னா இந்த சகுந்தலையோ நாங்கெல்லாம் தபோவன வாசிகள், எங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஆஜன்மனக, பிறந்ததுலேருந்தே என்ன அப்படின்னா ஆஜன்மனகங்கிறது பிறந்ததுல இருந்து இன்னும் பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் எதுவா இருந்தாலும் தஸ்ய ஜனசிய முனிஜனசிய இத்தியர்த்தகா,
பர அதிசந்தானம் தத் பிரதிபாதகம், அதாவது உன்னத்தரை வந்து அவமானப்படுத்துறது வஞ்சனப்படுத்துறதுங்கிற அந்த சாட்டியம்ங்கிறது என்ன அப்படின்னா அசிக்ஷிதா, அவளுக்கு வந்து சொல்லியே கொடுக்கல. சரியா? ஏ யஹ ஆஜன்மனஹ சாட்டியம் அசிக்ஷிதஹ, எவர் ஒருவர் பிறந்ததுல இருந்து இந்த வஞ்சனை பண்ணணுங்கிற ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கவே இல்லையோ, தஸ்ய ஜனசிய வச்சனம் அப்பிரமாணம், அந்த ஜனங்களினுடைய வச்சனம்ங்கிறது பிராமணியம் இல்லை. இட் இஸ் கன்சிடர் ஆஸ் ஃபால்ஸ், அன்ட்ரூத். புரியுதா? ஆனா தெய்கி பர அதிசந்தானம் வித்யா இது அதியதே, மத்தவாளை வந்து வஞ்சிக்கிறதுங்கிறத ஒரு சாஸ்திரமா கத்துக்கிறாளோ, இது கௌட்டில்யாதி அர்த்தசாஸ்திரம்னு போட்டிருக்க. பர அதிசந்தானம் தத் பிரதிபாதகம் கௌட்டில்யாதி அர்த்தசாஸ்திரம் அதியதே, அனேன அர்த்தசாஸ்திரே வேதவது பகுமான அதிசயா தியோத்தியதே. வித்யா இது இயம் நஹ் குல வித்யா இது மத்வா கத்துக்கிறான். இந்த மத்தவாளை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய குல வித்ய, இந்த சாஸ்திரங்களை நாங்க கத்துப்போம் அப்படின்னு எந்த ஜனங்கள் இருக்காளோ அவளுடைய வாக்கை வந்து எப்படி எடுத்துக்கிற, ஆப்த வாசக அப்படின்னா பிரமாண பூத வாசக, அவா தான் அப்படியே பிரமாண சத்திய பிரமாணம் வாங்கிட்டு பேசுற மாதிரி அவளுடைய வாக்கியத்தை தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. புரியுதா? அதான் இங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துஷ்யந்தன் சகுந்தலா, இங்க ஃபர்ஸ்ட் வரியில சொல்லப்படுறது சகுந்தலா இல்லைன்னா முனிஜனங்கள் யார வேணா எடுத்துக்கோங்க, அவளை குறிச்சி ஃபர்ஸ்ட் வரி, செகண்ட் வரி வந்து துஷ்யந்தனை குறிச்சி, ஆனா ஜென்ரலைஸ்டா ஸ்டேட்மெண்ட் போடுற. சோ அதனால இது வந்து உங்களுக்கு வந்து அப்ரசுத பிரசம்சா திருப்பியும். சரியா? அப்புறம் இப்படி சொல்லிக்கலாம், பராபிசந்தனம் சந்தானமேவ வித்யா அப்படின்னு எடுத்துக்கிறான். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க ரூபகமா புரிஞ்சுக்கலாம், மத்தவாழ கீழே தள்ளுறதுதான் அதுவேதான் வித்தை, அதுவே ஒரு சாஸ்திரமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல நீங்க ரூபகம் சொல்லிக்கலாம். இவர் போடல, ஆக்சுவலி இவர் அப்ரசுத பிரசம்சா ஆஸ் யூஷுவல் வக்ரோக்தி போட்டிருக்காரு. ஒரு ஒரு வக்ரோக்தி தானே இது, அவளுடைய அந்த சாட்டியத்தை பத்தி அறியாதவாளனுடைய வாக்கியம் அப்பிரமாணம், ஆனா இந்த சாஸ்திர சாட்டியத்தையே பராதி சந்தானமே வித்தியா கத்துக்கிறவாள் வந்து ஆப்த வாக்கிய வாசக அப்படின்னா ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றது, அதான் வக்ரோக்தி. இங்க போட்டிருக்காரு, அத்த அர்த்தத்வயே அப்படி விபரீத லட்சணையா காக்வாவா முனினாம் மச்சசாம் பிராமான்யம். ஒரு காக்கு வேற இதுல, காக்குங்கிறது காவிய பிரகாசத்துல இது அந்த காரியம், அது இல்ல கௌரவானாம் அந்த இவளுடைய துரியோதனனுடைய மார்பை நான் பிளர மாட்டேன், தொடைய உடைக்கம் துஷாசனனுடைய மார்பை பிளக்க மாட்டேன்லாம் சொல்லுவானே பீமனுடைய உக்தி, வேணி சம்ஹாரம் ஒண்ணு வரும் காவிய பிரகாசத்துல, அதுதான் காக்குக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவா. சரியா? சோ அனேன ஸ்வவச வச்சனானாம் பூதார்த்தத்துவம் நாயக வச்சனானாம் அன்றுத்தத்துவம் ச பங்கியா பிரதிபாத்தியதை இது சாமானிய நிபந்தனா அப்பிரசுத பிரசம்சா. சரியா? இவருடைய வாக்கியங்கள் எல்லாம் இது உண்மை, அவருடைய வாக்கியங்கள் ராஜாவினுடைய வாக்கியம் பொய்யுங்கிறது புருவார்த்து. சரியா? அதான் அவிதித சாட்டியானாம் இதம் வச்சன பிரமாணம் சாட்டிய பண்டிதஸ்ய அஸ்ய வச்சனம் பிரமாணம் இதி அனேன உக்தம் அதரோத்தரம் பவத்பிஹி ஸ்ருதம் கிம் இத்யர்த்தம். ஏன்னா முன்னாடி சென்டென்ஸ் அப்படிதானே முடியறது, பவத்பிஹி அதரோத்தரம் ஸ்ருதம் அப்படின்னு. இவனுடைய அதரோத்தரம் என்ன அப்படின்னா அவிதித சாட்டியானாம் இதம் வச்சனம் அப்பிரமாணம் அப்படிங்கிற உக்திகி அப்யுபகதம் தாவத் அஸ்மாபிஹி ஏவம் கிம் புமரிம். இல்ல இல்ல இல்ல, அங்க பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. கிம் புனக இமாம் அதிசந்தாய லப்யதே. மாத்திக்கோங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. கிம் புனக இமாம் அதிசந்தாய லப்யதே. ஆமா ஆமா. சோ என்ன அப்படின்னா சத்திய, அதாவது போ சத்தியவாதிங்கிறது ஒரு சர்காஸ்டிக் சென்டென்ஸ், போ சத்தியவாதினா பவானேவ சத்தியவாதி அப்படின்னு சோல் சோல் லுண்டோக்திஹி அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு
ஒரு குத்தமா சொல்றது சரியா தாவத்து பிரதமம் ஏவம் பர அதிசந்தான லட்சணம் அன்றுதவாதித்வம் அயம் அபியுபகமிய அனுவாதக. சோ வந்து என்ன அப்படின்னா அபியுபகதம் தாவத்து அஸ்மாபிஹி ஏவம் அபியுபகதம் அப்படின்னா ஸ்வீகிருதம் சரி நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து இவளை வஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோ ஓகே இம் புனக இமாம் சந்தாய லபியது இவளை இவளை ஏமாத்தி எனக்கு என்ன ஆகும் ஏன் அப்படின்னா பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே பிரயோஜனம் இல்லாம ஒரு மக்கு கூட பிரவர்த்திக்காது நான் சாட்சாத் ராஜா வை ஷுட் ஐ யூஸ் ஹர் அண்ட் சே புரியுதா கிம் புனர் லபியதே அப்படின்னு எனக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னு சொல்றான் வினிபாதகன்னு கோபமா சொல்றான் சாங்கரன் உனக்கு வந்து என்ன கிடைக்க போறதுன்னா வினிபாதம் உனக்கு வந்து இனிமே வந்து வீழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றான் அத அடுத்த கிளாஸ்ல பாக்குறேன் சரியா.